எல்லாருக்கும் வணக்கம். நான் மை லிட்டில் கிங்டம்லேருந்து லக்ஷ்மி பேசுகிறேன். நம்மளோட ஷெல்ஃபில் ஒவ்வொரு வாரமும் என்ன இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டு பகுதிகளாக பிரித்து ஒரு அறிமுக வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த வாரம் நம்மளோட ஷெல்ஃபில் என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் ஃபைன் மோட்டார் ஸ்கில் அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறீங்க இல்லைங்களா, இந்த ஜல்லிக்கரண்டி சொல்லுவாங்க, வடையெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த கரண்டி, அப்படி இல்லைன்னா இந்த இதுக்கு சொல்லுவாங்க இல்லை, கொலாண்டர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம், நம்ம எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அது அதுக்கப்புறம் இது வந்துட்டு பைப் கிளீனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் என்ன கிராஃப்ட் ஸ்டோர்ல கிடைக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பைப் கிளீனர் சொல்லுவாங்க. இது சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்களை வந்துட்டு இந்த ஓட்டை இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ள ஜஸ்ட் இன்செர்ட் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி அவங்க கைக்கு வந்துட்டு எடுத்து இப்படி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இன்செர்ட் பண்ண சொல்லுங்க. அப்படி இது இல்லைனாலும் அந்த ஜல்லிக்கரண்டி கண்டிப்பா எல்லாரும் வீட்லயும் இருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு ஜஸ்ட் இப்படி இன்செர்ட் பண்ண சொல்லுங்க. நம்ம ஜல்லிக்கரண்டி பிடிச்சிட்டா கூட அவங்க வந்துட்டு இன்செர்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இந்த வாரம் ஃபைன் மோட்டர் ஸ்கில் ஆக்டிவிட்டியில இதுதான். இந்த வாரத்துக்கான சென்சோரியல் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா, நான் அவங்களுக்கு உடன் பிளாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது மரக்கட்டையில் செஞ்ச பிளாக்ஸ். இந்த மாதிரி மேலே அடுக்கி வைக்கணும். அவ்வளோதான், அடுக்கி வச்சுட்டு அவங்கள அவங்களையே கலைக்க சொன்னால் பிடிக்கும் அவங்களுக்கு. உங்கள் வீட்டில் உடன் பிளாக்ஸ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. எல்லாரும் நம்ம சோப்பு வாங்குவோம் இல்லைங்களா, அந்த சோப்பு டப்பா இருக்கு இல்லைங்களா, அந்த சோப்பு டப்பாவை இப்படி இந்த ஓரம் வந்து ஒட்டி வச்சுக்கிட்டா அது பிளாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதை வந்துட்டு மேலே மேலே இப்படி அடிக்க வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அது வெயிட்டும் இல்லாமல் இருக்கும். அதே சமயம் பிளாக்ஸ் மாதிரி மேலே மேலே இப்படி அடிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த சென்சோரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இந்த சென்சோரியல் டெவலப்மெண்ட்டுக்கு மேலே மேலே அடிக்கி வைக்கிறது தான் இந்த வாரத்துக்கான ஆக்டிவிட்டி நம்மளுக்கு. அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா, நார்மலான பெயிண்ட், ஒரு ஜிப்லாக் கவர், அப்புறம் பேப்பர். பேப்பர் வந்து பிஞ்சி போகுது, அதனால கொஞ்சம் மொந்தமான பேப்பர் இல்லைனா சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு கலரோ மூணு கலரோ அதில் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு, அந்த சார்ட் பேப்பரில் போட்டுக்கிட்டு, அந்த சார்ட் பேப்பர் அந்த கவருக்குள்ளே போகிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை உள்ளே போட்டு அந்த கவரை வந்துட்டு சீல் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா, அந்த பெயிண்ட் வந்துட்டு அவங்களுக்கு வெளியே வராது. குழந்தைங்க வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அதை விளையாடுறதுக்கு மிஸ் ஃப்ரீயாக நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா போதும். இன்னும் கொஞ்சம் பெரியவங்க ஆக 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 அவங்களுக்கு பெயிண்ட்டு டைரெக்டாக கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பெயிண்ட்டு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதனால மிஸ் ஃப்ரீயாக இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு. இந்த வாரத்திற்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் உபயோகமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வாரத்திற்கான இன்னொரு பகுதி வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் புதிய ஆக்டிவிட்டீஸோடு உங்களை நான் திரும்ப பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.